உமா கிளினிக்கு வந்து நான் வந்து ரொம்ப பயன் அடைஞ்சிக்கிறேன். முகாமுக்கு வந்து என்ன முகாமில் வந்து பார்த்தோம், அங்கே வந்து செக்கப்புக்கு வந்து 10வது மெயின் ரோட்டில் வர சொன்னாங்க, அங்கே வந்து பார்த்தோம். முகாமுக்கு வந்த பிறகு ஃப்ரீயாக பண்ணுறாங்கன்னு முகாமில் சொன்னாங்க, அதனால் வந்து சரி ஃப்ரீயாக பண்ணுறாங்க சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்தோம். இங்கே இந்த மெயின் ரோட்டில் பெரிய ஹாஸ்பிட்டலில் வந்து ஆப்ரேஷன் பண்ணோம். ஒரு கண் பண்ண பிறகு ரெண்டாவது கண்ணும் பண்ண சொன்னாங்க, ரெண்டாவது கண்ணும் பண்ணி நல்லா சீராக தெரிது. அதே நேரத்தில் ஆப்ரேஷன் பண்ணும்போது நான் முதல்ல வந்தேன், சாப்பாடுக்கெல்லாம் வந்து எப்படி என்னான்னு பார்த்தேன். முன்கூட்டியே வந்து சாப்பாடு வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டாங்க, ரொம்ப நல்ல முறையில் பண்ணுறாங்க. அதன் பிறகு எங்கள் வீட்டில் வந்து திருவாரூர்காட்டில் முகாமுக்கு வந்தாங்க. திருவாரூர்காட்டு முகாமுக்கு வந்த பிறகு எங்கள் வீட்டில் போய் பார்த்தாங்க, அவங்களுக்கும் வந்து கண் போகிற இதுவாக இருக்குது, நீங்கள் வந்து நேராக உமா கிளினிக்கு வந்து பார்த்துங்கன்னு சொன்னாங்க. அதே நேரத்தில் நானும் அவங்கள அழைச்சின்னு வந்து அங்கே பார்த்தோம். அதன் பிறகு இங்கே ஆப்ரேஷன் பண்ணோம், நல்லா திருப்திகரமாக பண்ணாங்க. அதை பற்றி எனக்கு ஒரு குறவு கிடையாது, நல்லபடியாக முடிஞ்சுது, கண் பார்வை நல்லா தெரிது. உமா மெடிக்கலில் வந்து எங்கள் ஒய்ஃப் வீட்டு வந்தேன், அவங்க வந்து இங்கே தான் ஆப்ரேஷன் ஆச்சு, இப்போ அவங்க வந்திருக்காங்க. என் பேர் கஸ்தூரி, நான் திருவேற்காட்டில் முகாம் போட்டாங்க, அந்த முகாமில் கலந்துக்கிட்டேன். அது கலந்துக்கிட்டதுக்கப்புறம் தான் என்னுடைய கண் பார்வையே ரொம்ப மோசமாகிடுச்சின்னுட்டு அவங்க போற வளர்ந்துச்சுமா அவங்களுக்கு நீங்கள் உடனடியாக நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே வந்த உமா ஐ கிளினிக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, இங்கே வந்து எனக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காமல் மொத கண்ணு ஒரு 10 நாளைக்கு முன்னே பண்ணிட்டாங்க, ரெண்டாவது கண்ணு இப்போ முந்தா நாள் பண்ணாங்க. இப்போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. முதல்ல பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு பூச்சி பறக்கிற மாதிரியாகவே இருந்தது கண்ணுங்களை, ரெண்டு கண்ணுலேயும். இப்போ அந்த இதுவெல்லாம் இல்லாமல் இப்போ நல்லா இருக்கேன், எந்த குறையும் இல்லாமல் இப்போ நல்லா இருக்கேன். ஒரு இப்போன்னா ஒரு 2-3 நாளாக கொஞ்சம் ஒரு மாதிரி அருவ மாதிரி அறுத்துக்கிட்டு இருந்தது. டாக்டர்கிட்ட கேட்டால் டாக்டர் வந்து அந்த மருந்து போட அந்த புண்ணு இருக்குமா, அந்த மருந்து போட சரியாக போயிடும், உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது, நல்லா இருக்கும் உங்கள் கண் அப்படின்னு சொல்லிட்டார் டாக்டர்.